வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா taxable HRA computation தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 20, 21 and 22 இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். From the following details, calculate taxable house rent allowance of Mr. Kannan, who is working and living in Chennai. ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், அண்ட் எங்கே ஸ்டே பண்ணுறாருன்னு பார்த்தாலும் சென்னையில் தான். Salary 78,000 per annum, DA enters 7,800 per annum, HRA 11,700 per annum, rent paid rupees 13,200 per annum. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனம்க்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சென்னையில் தான் ஒர்க்கும் லிவிங்கும் இல்லையா, அப்போ இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அவர் இருக்கார். ஓகேவா, அப்போ நம்ம ஹெச்ஆர்ஏ கண்டிஷனுக்கு 40% இல்லை 50% பார்த்தா 50%, ஏன்னா இவர் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஸ்டே பண்ணுறாரு. ஓகே, எஸ், இப்போ ப்ராப்ளம் போடலாமா பாருங்கள். முதல்ல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து அவர் ரிசீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா 11,700, அது போட்டாச்சு. இல்லை எக்ஸம்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நமக்கு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் சேலரி என்னன்றதை முதல்ல பார்க்கணும். சேலரி பார்த்திங்கன்னா இந்த 78,000 இதுவும் வரும், அண்ட் டிஏவும் வரும். பிகாஸ் டிஏ என்ன கொடுத்துட்டாங்க, என்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 78,000 ப்ளஸ் 7,800 பார்த்திங்கன்னா 85,800 வருது. இதுதான் மொத்த சேலரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் HRA கால்குலேஷனுக்கு. ஓகேவா, இதுலேருந்து தான் நம்ம 50% கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், 85,800 இன்ட்டு 50% பார்த்தீங்கன்னா 41,900 வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு, 11,700. அது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டு எவ்வளோ பாருங்கள், 13,200. 10% ஆஃப் சேலரின்றது இந்த 85,800ல் 10% போடணும். அப்போ 8,580. ஓகே, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4,620 வருது. ஓகேவா, இதில் மூணுத்தில் எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4,620 தான் லீஸ்ட். அப்போ அதுதான் நம்ம எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ண முடியும். ஓகேவா, எஸ், இப்போ 4,620 இந்த 11,700லேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 7,080. இதுதான் taxable portion of HRA. ஓகேவா, இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுது இல்லையா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். சேலரி 5,000 per month, DA 1,000 per month, HRA 2,000 per month, rent paid in Delhi rupees 2,000 per month. ஓகே, இவர் எங்கே ரெண்ட் பே பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியில். அப்போ அதுவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான். கால்குலேட் எக்ஸம்டட் HRA if 40% of DA forms part of retirement benefit. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தது டிஏ என்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது அர்த்தம் என்னென்னா 100% அது வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஆனால் இங்கே பாருங்கள் தெளிவாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 40% ஆஃப் டிஏ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 40% மட்டும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு போகுதான். அப்போ சேலரி ஹெச்ஆர்ஏ கால்குலேஷனுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 5,000 ஃபுல் அமௌண்ட் அண்ட் இதில் 40% எடுக்கணும் நம்ம. ஓகேவா, எஸ், போடலாம். இப்போ முதல்ல ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ் எவ்வளவு, 2,000 per month. அப்போ 2,000 into 12 பார்த்தீங்கன்னா 24,000. ஓகே, இப்போ எக்ஸம்ஷன் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சேலரி போடணும். சேலரியில் பார்த்தீங்கன்னா இந்த 5,000 per monthன்ற போது 5,000 into 12 எடுத்துக்கணும். அண்ட் டிஏல பார்த்தீங்கன்னா 1,000 per monthன்னும் போது 1,000 into 12, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 40% தான் எடுக்கணும். ஓகே பாருங்கள், 5,000 into 12 ப்ளஸ் 1,000 into 12 into 40%. ஏன் 40 எடுக்கிறோன்னு புரிஞ்சிச்சா? அதாவது 40% தான் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 64,800. ஓகேவா, இப்போ இந்த 64,800ல் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெட்ரோபாலிட்டன் சிட்டி டெல்லின்றதுனால 50%. ஓகே, அப்போ 64,800 into 50% போட்டோன்னா பாருங்கள் 32,400 வந்துருச்சு. இப்போ இது ஆர் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு, 24,000 ரிசீவ் பண்ணுறாரு. ஓகே, அதை போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாரு பாருங்கள், 2,000 per month. அப்போ ஆனம்க்கு எவ்வளவுன்னா 2,000 into 12, 24,000. 24,000லேருந்து இதில் 10% கண்டுபிடிக்கணும். 64,800 into 10% பாருங்கள் 6,480. 24,000 ல இருந்து 6,480 minus பண்ணோம்னா 17,520 வருது. ஓகேவா? அப்ப இது மூணுத்துல எது லீஸ்ட் பாருங்க. இந்த 17,520 தான் லீஸ்ட். அப்ப இத தான் நம்ம எக்ஸம்ஷனா க்ளைம் பண்ண முடியும். பாருங்க 17,520. If we question exemption amount calculate exempted HRA. Appa exemption is 17,520. Okay, now minus taxable HRA 6,480 taxable HRA. Okay, va? Yes, ipa next problem paakalaama. Calculate exempted HRA from the following: salary 12,000 per month, DA 20% of salary, HRA 800 per month, rent paid rupees 1000 per month, house in Trichy. House எங்க இருக்கு? Trichyல இருக்கு. அப்ப இது metropolitan city ஆனா இல்ல, non metropolitan city தான். ஓகே, அப்ப இதுக்கு 40% of salary நம்ம பார்த்தா போதும். இப்ப பாருங்க, first HRA எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னா 800 per month ரிசீவ் பண்றாங்க. சோ 800 into 12 போடணும். And DA பாத்தீங்கன்னா enters னு கொடுக்கல. அப்ப நம்ம DA எடுக்கணுமா HRA calculationக்கு அப்படினா எடுக்க வேண்டியது இல்ல. Enters னு கொடுத்தா மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே, அப்ப இந்த 12000 into இந்த 20% நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. because நம்ம வெறும் exempted HRA தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த DA ஓ எடுக்கவும் போறது இல்ல. சரியா? இப்ப வந்து போடலாம் நம்ம problem. House rent allowance பாருங்க 800 into 12 9600 வந்துருச்சு. Exemption க்கு calculation போடுவோமா? salary இன்றது எவ்வளவுனா இந்த 12,000 per month னு கொடுத்துட்டாங்க. அப்ப 12,000 into 12 பாருங்க 1,44,000. DA எடுக்க வேண்டியது இல்ல. ஏன்னா DA enters இல்ல. ஓகே, forming part இல்ல. ஓகே, அப்ப அடுத்த step என்ன அப்படினா 40% of this 1,44,000 into 40% பாருங்க 57,600 வந்துருச்சு. Next, actual HRA received எவ்வளவு 9,600. Actual HRA போட்டுட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? rent paid minus 10% of salary. salary இன்றது இங்க எவ்வளவு 1,44,000. அதுல 10% போட்டோம் அப்படினா 14,400 வரும். அப்ப rent paid எவ்வளவு பாருங்க 1000 per month இல்லையா? அப்ப 1000 into 12. அப்ப 12,000 minus 14,400 நமக்கு நெகட்டிவா வருது. இப்போ இதுல லீஸ்ட் எடுக்கணும் அப்படினா இந்த நெகட்டிவ் ஃபிகர் தான் எடுக்க முடியும். அப்ப இந்த மைனஸ் எல்லாம் இங்க பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இட் இஸ் fully taxable. exemption இங்கே கிடையாது அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து எதுமே கிடையாது. exemption கிடையாது. ஏனா இது என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவா போயிடுச்சு. இங்க வந்து fully taxable ஆயிடும் நமக்கு. அப்ப exempted nil, taxable HRA is full. And the 9600 on taxable ஆயிடுது. ஏனா இங்க நெகட்டிவா போயிடுச்சு. இது மூணுத்துல லீஸ்ட் எடுக்க முடியாது நம்மளால. ஓகே, எஸ். இப்போ இந்த மூணு ப்ராப்ளமும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சது இல்லையா? நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ரெண்டு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இந்த ரெண்டு ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.